இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி சேவை. இந்த பிரியாணி சேவை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சேவை நல்லா உப்பு போட்டு நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெய் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1/4 கட் பண்ணியிருக்கேன். இதில் நாட்டு தக்காளி 2, வரமிளகாய் 4 போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை மூணுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடியாக கட் பண்ணி. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில், கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை கிராம்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பிரியாணி சேவை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கோங்க, அது கூட நெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் நெய் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்க கொடுத்துருக்க கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது வெங்காயம் 50% நல்லா வதங்கியாச்சு. எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி கூட நம்ம 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் கூட்டவோ குறையவோ வேணும்னா வரமிளகாய் கம்மி பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிட்டுருக்கு. இது கூட எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு இதை வேக விடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்துட்டு பாக்கி இருக்க இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க சேவையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம சேவை நல்லா கலந்து விட்டுருக்கேன். இந்த சேவை நல்லா 1 நிமிஷம் சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நார்மலாக நம்ம தக்காளி சேவை இல்லை லெமன் சேவை இது மட்டும்தான் பண்ணியிருப்போம். இந்த பிரியாணி சேவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி இல்லை சிக்கன், மட்டன் இந்த மாதிரியே சாப்பிட்ருப்பீங்க. இந்த சேவையில் பிரியாணி பண்ணி பாருங்கள், சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சேவை நல்லா சூடாயிருச்சு, மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி சேவை ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான பிரியாணி சேவை ரெடி ஆயாச்சு. இதை தயிர் ரைத்தா கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு அபி சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.